உனக்கு மக்களை நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட்டு லைட்டாக கோல்டு முடிச்சிச்சுங்க. டெய்லர் மலையில் நினைஞ்சு ஏகப்பட்ட டெய்லர்ஸாக விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜோக்கர் டூக்கும் இந்த திரையில் விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாராவது நோட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெய்லரும் வந்திருக்கலாம். பட் எனிவேஸ் இப்போதைக்கு ஃபைனலாக காட்ஸ்லா எக்ஸ் காங்கோட புது ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3 நிமிஷம் ட்ரெய்லருக்கு கிட்டத்தட்ட படத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருக்காங்க. படத்தோட கதை எதை நோக்கி போகுது, என்ன மாதிரி இருக்க போதுங்கிறது முத கொண்டு இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கேன். என்ன அந்த மாஸ்டர்ஸ் ஃபைட் மட்டும் இன்வால்வ் ஆகல, மற்றபடி படத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே காமிச்சிட்டாங்க. லைட்டா ஓவர் டோஸா தான் போயிட்டாங்களோன்னு தோணுது. காட்ஸ்லா வெர்சஸ் காங்ல வந்த மாதிரி 10,000 ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணாம எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லரை வச்சு அடுத்து அந்த படம் வர வரைக்கும் ஓடினாங்கன்னா படம் பார்க்கும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நிறைய புது சீக்வன்ஸாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ப்ரோமோஸ் வரதான் போகுது. பட் கொஞ்சம் அடக்கே வாசிக்கிறா, இதுலேயே நிறைய விஷயங்களை காமிச்சிட்டீங்க. பட் உண்மையிலே ட்ரெய்லர் வேற லெவலு. இந்த ட்ரெய்லரில் அங்கங்கே நம்ம ஷீமோட முகத்தையுமே காமிச்சாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணிங்க, மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிவிடுவோம். ஸோ ஓப்பனிங் ஷாட் இந்த பிரமிட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ பிரமிட்ல ப்ரீவியஸாக அந்த ட்ரெய்லர் வந்த மாதிரி நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வராரு. அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த இடத்துல ஷீமோ வரார்னா நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சுவலுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷீமோட முதுகு தண்டு மாதிரி அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் தென்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஹாலோ டனல் இருக்க தான் செய்து. அது வழியாக நம்ம காங் பிளஸ் ஷீமோ ரெண்டு பேருமே வெளியில் வந்திருக்கலாம். நம்ம காங் இந்த பிரமிடுக்குள்ளே வர மாதிரியே ஆப்போசிட் சைடில் நம்ம காட்ஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வருது. நீ நிலன்னா நான் நீர்றா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தண்ணீரை பொழந்துக்கிட்டு வருது. அதுவே இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த மனுஷங்க கட்டி வச்சிருக்க அந்த பிரிட்ஜில் மனுஷங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கூட காட்ஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு வருது. ஐ மீன் காட்ஸ்லா டசன்ட் கேர். பின்னாடி ஓடுற அந்த டைலாகை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். டைட்டன்ஸ் இந்த நேச்சரை காப்பாற்ற போராடுறவங்க, அண்ட் ஏப்ஸ் இந்த குரங்கினங்கள் தான் மனிதர்களை காப்பாற்ற போராடுறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு சின்ன டைலாக் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல டெக்னிக்கலாக நம்ம காட்ஸ்லா மனுஷங்களை பற்றி கவலையே படல. நீங்க எக்கேடாவது கெட்டு போங்கடா, எனக்கு நேச்சர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி டைட்டன்ஸா இருக்கவங்க எல்லாருமே நேச்சரை காப்பாத்த தான் போராடுறாங்க. அண்ட் காட்ஸ்லா அந்த கண்ணு வந்து பாருங்க, தண்ணி கட்டியில பபுள் ஆகுது. விச் மீன்ஸ் அதோடைய கண்ணே அவ்வளவு சூடா இருக்கு, அவ்வளவு பயங்கரமா தண்ணி கட்டியில அதோடைய கண்ணே பபுள் ஆகுதுன்னா டெக்னிக்கலா வேற மாதிரி ஒரு கோவத்தோட இந்த இடத்துல நம்ம காட்ஸ்லா வந்திருக்கு. அதுவே ஆப்போசிட்ல நம்ம காங் வந்து பாத்தீங்கன்னா மனித இனத்தை காப்பாற்ற போராடுறவங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ஹியூமனிட்டி கூட அதிகமான கனெக்ஷன்ல இருக்கிறது இந்த காங்கும் அதோடைய இனமும் மட்டும்தான். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு பழங்காலத்துல அந்த மிகப்பெரிய அந்த கிரேட் வார்ங்கிறது நடந்திருக்கும் நினைக்கிறேன். காட்ஸ்லா வெர்சஸ் காங் அந்த பழைய காலத்தில் அந்த கிரேட் வாரை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். பட் டெக்னிக்கலாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் டைட்டன்ஸ் அண்ட் ஏப்ஸுக்கு இருக்க அந்த டிஃப்ரென்ஸ். அடுத்த ஷாட்லேயே அடி வாங்கி கீழே விழுந்திருக்க காங் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாவை தொட்டு பார்க்குற மாதிரி ஷாட் வந்து அமைக்கப்பட்டிருக்கேன். காட்ஸ்லா வெர்சஸ் காங்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஷாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நம்ம காங்கோட ரைட் ஹேண்ட் அதாவது பீஸ்ட் க்ளோஸ் மாட்டக்கூடிய அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கு. அந்த இடத்துல ரத்த வர மாதிரியும் தெரியுது. ஸோ நல்லா யாருக்கிட்டே அடி வாங்கிட்டு வந்திருக்கு இந்த இடத்துல காங்கு. யாரும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இடத்துல அடி வாங்கிட்ட அப்புறம் தான் காங்கு சரி பண்ணுறதுக்காக அந்த பீஸ்ட் க்ளோஸை கொடுத்துருப்பாங்க போல. இந்த படத்தில் ஜியாவுக்குமே ஒரு முக்கியமான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் பவரே கொடுத்துருக்காங்க மேடம் வெப் மாதிரி. இவளால் ஃபியூச்சரை பார்க்க முடியும், முதலுக்கு ஒரு ப்ரிகாக்னிஷன் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. நிஜமாலே ஃபியூச்சரை பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் இவளுக்கு ஏதோ ஒரு விதமான லைக் ஒரு பேட் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அதை ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி 2-3 ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுடைய இந்த வால் கிளாக் வந்து ஏதோ ஒரு 3 வித்தியாசமான டவர் போல ஒரு டிசைனை காமிக்குது. அதே 3 டவர் டிசைன் இந்த ஷாட்ல ஒரு டிவி ஸ்கிரீன்லையுமே கிளிச் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வேற எந்த ஒரு மான்ஸ்டருக்கும் இந்த கிளிச்சிங் பவருங்கிறது கிடையாது. ஐ மீன் எலக்ட்ரிசிட்டியை மேனிபுலேட் பண்ணுற பவர் கிடையாது, எக்ஸப்ட் நம்ம கிடோரா. ஒருவேளை கிடோரா ரிட்டர்ன் வரப்போதோ, அது 3 டவர் 3 தலை இருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த ஷாட்டில் நம்ம ஜியா கண்ணை திறக்க கண்ணுக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் தெரியுது. ஜூம் பண்ணி பாருங்க, யாருன்னு தெரியுதா? நம்ம மாத்திராக கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் செத்து போன அந்த மாத்திரோட கிட்டத்தட்ட சேம் லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கண்டிப்பாக மாத்திரா வரப்போதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மாத்திராக்கான ஃபஸ்ட்டு லுக்காக கூட இது இருக்கலாம். அதுலேயுமே முக்கியமாக ஜியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாத்திராவை பார்க்குற மாதிரி தெரியுது. இந்த ஷாட்டில் நீங்கள் பாருங்கள், ஜியா கையிலேருந்து ஏதோ ஒரு கோல்டன் டஸ்ட் வந்து போகிற மாதிரி ஒரு ஷாட் வந்து அமைச்சிருக்காங்க. சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சினிமாட்டோகிராஃபி. ஸோ எனக்கு என்னமோ இங்கே இருக்க அந்த ஈஸி மக்கள் எல்லாருமே மாத்திராவை தான் பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். காங்கையோ நம்ம காட்ஸ்லாவையோ அவங்க வழிபடலை, மாத்திராவை வழிபடுறாங்க போல. ஸோ ஒரு கோல்டன் வடிவத்தில் மாத்திரா பாசிபிள் இந்த படத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான என்ட்ரி கொடுக்கலாம். மாத்திரா இந்த லுக் மூலிமா இந்த படத்தில் வரப்போதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். அதை தொடர்ந்து இந்த ஷாட் தாங்க சம் அமேசிங்கான ஷாட். இந்த இடத்துல நம்ம ஸ்கார் வெர்சஸ் காங் ஒரு பக்கமும் காட்ஸ்லா வெர்சஸ் ஷீமோ ஒரு பக்கமும் நடந்துட்டு இருக்கு. ஸோ 4 டைட்டன்ஸும் பேக் டு பேக் வந்து இந்த இடத்துல சண்டை போட போகிறாங்க. இதை தான் எனக்கு தெரிஞ்ச ஆடம் யூ காட் மோர்லுக்கு ஒரு 8 மினிட்ஸ் ஆஃப் மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்க போதும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார் போல. அதுலேயுமே முக்கியமாக இந்த ஷீமோட அந்த ஃபுல் சைஸ் வந்து காமிச்சிருக்காங்க. நல்லா பாருங்களேன், நம்ம காட்ஸ்லாவை விட இந்த இடத்துல ஷீமோ மிக பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி தெரியுது. பட் இது ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட்டாக இருக்க அந்த சமயத்தில் கிளியராக கட்டாதுடைய சைஸ் வந்து நம்மளால் உணர முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச படத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 4 டைட்டன்ஸும் ஒன்னாக ஃபைனல் ஃபைட்டில் இன்வால்வ் ஆக போது. மூலக்கு இதுதான் அந்த 8 மினிட் ஃபைட்டாக இருக்கணும். அந்த ப்ரிகாக்னிஷன்லேயே இந்த ஷாட்டில் நம்ம காட்ஸ்லா ஆக்சுவலாக நியூக்ளியர் பல்ஸை வெளிவிடுற மாதிரி ஒரு ஷாட் வந்து அமைக்கப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் அந்த மாத்திராவோட எசன்ஸை அப்சர்வ் பண்ண காட்ஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் காட்ஸ்லாவாக மாதிரி
நியூக்ளியர் பல்ஸ் வந்து வெளியே விட்டுருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அது ஃபயர் காட்ஸ்லாவாக இருந்துச்சு, பட் இந்த ஷாட்டில் அது நார்மல் காட்ஸ்லாவாக தான் இருக்குது. அதுக்கு அந்த ப்ளூ கலர் ஃபயர் பல்ஸ் தான் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம காட்ஸ்லா மாறிச்சு, எந்த இடத்துலேருந்து இவ்வளோ ரேடியேஷன் அதை அப்சர்வ் பண்ணிச்சுன்னு சுத்தம் ஐடியாவில். பட் இந்த ட்ரெய்லரோட ஒரு மிட் போர்ஷன் ஷாட்டில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு நடுவில் மிலிட்ரி எதிர்த்து இந்த பக்கம் காட்ஸ்லா நிற்கிற மாதிரி ஷாட் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு எனக்கு அதிகமான எனர்ஜி தேவைன்னு சொல்லி எல்லா நியூக்ளியர் பிளான்ஸையுமே பாசிபிளி நம்ம காட்ஸ்லா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியை எடுத்து இப்போதைக்கு முறைக்கு ஒரு சம பவர்ஃபுல்லான அதிக ரேடியேஷனை கொண்ட ஒரு காட்ஸ்லாவை இப்போதைக்கு இறக்கியிருக்காங்க போல. பயங்கரமாக இருக்குங்க அந்த லுக்கு, அதான் அந்த நியூக்ளியர் பல்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஷாட்டில் ரெண்டு வில்லன்களையுமே பேக் டு பேக் காமிச்சிருக்காங்க, அதாவது நம்ம ஸ்காரோட கண்கள் அப்படியே ஷீமோட கண்கள் கூட மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்கார் இந்த படத்தில் நம்ம ஷீமோவை கண்ட்ரோல் பண்ணுவாராம் அந்த ஒரு விஷயத்தையுமே ஜியா உணர்ந்திருக்காங்க போல. ஸோ ஜியா அடுத்து அவங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட ஏதோ ஒரு தப்பாக நடக்க போது எனக்கு ஏதோ தப்பாக தோணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு மட்டும் இல்லை காட்ஸ்லாவுக்கும் காங்குக்குமே அது தப்பாக தான் தெரியுது, ஏதோ ஒரு ஆபத்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்க அந்த ஒரு உண்மையை இந்த பக்கம் காட்ஸ்லா அண்ட் காங்குமே உணர்ந்திருக்காங்க, அந்த ஃபீலிங் தான் உனக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸ் கூடயுமே டெக்னிக்கலா ஜியா கனெக்ட் ஆகியிருக்கா, டெலிபதிக் கனெக்ஷன் இருக்கமா தெரியல, ஒருவேளை மனுஷங்களுக்குமே சூப்பர் பவர்ஸ் கொடுக்க போறாங்களோ எனக்கு ரொம்ப டவுட்டாக தாங்க இருக்கு. இந்த ஷாட்ல நம்ம காங் திரும்பி பார்க்க பின்னாடி என்னமோ மிக பெருசா வந்து பார்த்தீங்கன்னா நகரத்து போற மாதிரி காமிச்சிருக்காங்க. டக்குன்னு அடுத்த ஷாட்ல அதை வந்து காட்ஸ்லாவா பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க, பட் காட்ஸ்லா ஆப்வியஸா அவ்வளோ பெருசா நம்ம காங் மத்தியில் ஃபீல் ஆகாது, எனக்கு என்னமோ அது ஷீமோவா இருக்கலாம் தோணுது. ஷீமோவை பார்த்து நம்ம காங் பயப்படுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த சைஸ் டிஃபரன்ஸ் இந்த இடத்துலயும் உங்களுக்கு புரியணும்னு நம்புறேன். அதாவது நம்ம காங்கே ஷீமோவா அண்ணாந்து பாக்குதுங்க, யோசிச்சு பாருங்களேன். பட் காட்ஸ்லாவோட அந்த லுக்கு வேற மாதிரி இருக்கு. ஆடம் விகாட் கூட ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, காட்ஸ்லாவோட வித்தியாசமான சில வெர்ஷன்ஸை நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ஒன் ஆஃப் த வெர்ஷன், இதை தொடர்ந்து அந்த பிங்க் வெர்ஷன். ஒரு படத்திலே நார்மல் காட்ஸ்லா, இதே மாதிரி அட்டாமிக் காட்ஸ்லா, அதை தொடர்ந்து இந்த இவால்வ்டு காட்ஸ்லான்னு சொல்லி ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் ஆஃப் காட்ஸ்லா வந்து காமிக்க போறாங்க. காட்ஸ்லா ஃபேன்ஸ் வேற மாதிரி இருக்க போதுன்னா உங்களுக்கு. அதை தொடர்ந்து இந்த படத்தோட ஒரு புது கேரக்டர் டிராப்பர், நீ அதுக்கு தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, அதுக்கு தானே காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டிராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ டனல் மூலியமா அந்த ஹாலோ ஈரத்தை நோக்கி போறதுக்கு தயாரா இருக்காரு. இந்த ஷாட்ல அந்த ஹாலோ டனல் வந்து ரெடி பண்றது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் காட்டுக்குள்ளது நம்ம காங்குமே பார்த்தீங்கன்னா வெளில வரப்பலாம். ஸோ ஹாலோ டனல் என்னதான் ரெடியாக இருந்தாலும் மனிதர்களால் தனியாக அதுக்குள்ளே போக முடியாது. ஏதாவது ஒரு டைட்டன் உள்ளே போய் அந்த ஹாலோ டனலை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் மனிதர்களால் ஹாலோ டனலுக்குள்ளே ஹாலோ ஈரத்துக்குள்ளேயே போக முடியும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம காங் தான் உள்ளே குதிக்குது, அண்ட் காங்கை ஃபாலோ பண்ணி தான் இந்த மனுஷங்க அது பின்னாடி போகிற மாதிரியும் தெரியுது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது டைட்டன்ஸால் மட்டும்தான் அந்த ஹாலோ ஈரத்தை ஆக்சஸே பண்ண முடியும். ஸோ அந்த டைட்டன்ஸ் பின்னாடி போனால் மட்டும்தான் அந்த கதவு ஓப்பன் ஆகி நம்ம மனிதர்களுமே ஹாலோ ஈரத்துக்குள்ளே போக முடியும். ஹாலோ டனலுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம குட்டி காங்க தான் காமிக்கிறாங்க, சூக்கம் சில பேர் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ சூக்க பார்த்தன இவர் என்னடா அது தம்மா துண்டு காங்காக இருக்குது, காங்க உள்ள வந்து குட்டி போட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த ஷாட்டில் நம்ம டிராப்பர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஃப்ளஷ் மாதிரி இருக்க ஒரு பொருளை வந்து டச் பண்ண அது க்ளோவ் ஆகுது. ஸோ என்ன வரைக்கும் சொல்லி சுத்தமாயிடல, மேபி இந்த மாத்திரையோட கக்கூனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை நம்ம காட்ஸ்லாவுமே இந்த மாதிரி ஒரு கொக்கூனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மாட்டி தூங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் காட்ஸ்லாவை எழுப்புறதுக்காக இவங்க மூணு பேர் இங்கே வந்திருப்பாங்களோ. பட் ஏதோ ஒன்று க்ளோவ் ஆகுது என்னன்னு சுத்தமாயிடல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே காம்பெனி கொடுங்க. இந்த இடத்துல ஹாலோ இடத்துலேருந்து ஏதோ சிக்னல் வந்திருக்கு, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி தான் இவங்க மூணு பேர் இந்த ஹாலோ இடத்துக்குள்ளே வந்திருக்காங்க. பட் அங்கே வந்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது அது சிக்னல் கிடையாது, இட்ஸ் கால் ஆஃப் வார். எவனோ போருக்காக இந்த பக்கம் நம்ம காங் அண்ட் காட்ஸ்லாவை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கே நடக்க போகிறது ஒரு மிகப்பெரிய போர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூக்கோ அங்கே அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த காங்கை எட்டி பார்க்க, அந்த இடத்துல நம்ம தலைவன் ஸ்காரோட என்ட்ரி. அண்ட் ஸ்கார் தனியாக வரலங்க, அவங்க கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு அடி ஆட்களையுமே கூட கொண்டு வந்திருக்கான், மூளைக்கு ஒரு பாடி கார்ட்ஸ் மாதிரி பக்கத்தில் வச்சிருக்கான், ஃபோர் ஹார்ஸ்மேன் மாதிரி. எல்லாருமே ஸ்காரை பார்த்து பயப்படலை, சில பேர் ஸ்கார் சப்போர்ட்டஸாகவும் இருக்காங்க. ஸோ சில பேர் மட்டும்தான் காங்குக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ண போகிறாங்க, மோர்லைக் இந்த காங்குக்குள்ளேயே ஒரு சிவில் வார் வரப்போது நம்புறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம காங் திரும்பி பார்க்க அந்த இடத்துல மரண பங்கமான ஒரு என்ட்ரியை கொடுக்கறதுமே தாண்டி ஸ்கார் நம்ம காங்கை அடித்து பழக்கிறாரு. அதை தெளிவாகவே காமிச்சிட்டாங்க, இந்த ஃபைட்டில் கண்டிப்பாக நம்ம காங் தோக்க தான் போகிறாங்கிறத தெளிவாக ட்ரெயிலர்லேயே காமிச்சிருக்காங்க. அவ்வளோ நேர்த்தியாக இந்த இடத்துல நம்ம ஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு, கையில் விப் வச்சிருக்காரு, சாட்டை மாதிரி வச்சிருக்கிறதுமே தாண்டி சாட்டையோட முனையில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க ஒரு சின்ன கிறிஸ்டல் இருக்கு, அந்த கிறிஸ்டல் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஆப்வியஸாக இந்த ட்ரெய்லருக்குள்ளேயே ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸை பார்த்துருப்போம், பிங்க் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர் சொல்லி நிறைய கிறிஸ்டல்ஸ் இருந்தாலும் அதுலேருந்து இந்த கிறிஸ்டல் மட்டும் வேறுபட்டிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைட்டன்ஸ் அண்ட் மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விதமான கிறிஸ்டல்ஸ் இருக்குமா, லைக் சூப்பர்மேனை கண்ட்ரோல் பண்ணுற கிரிப்டனைட் மாதிரி. அண்ட் இந்த கிறிஸ்டல்ஸை வச்சு மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அப்படி தான் டெக்னிக்கலாக நம்ம ஸ்கார் வந்து ஷீமோவை தான் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. ஸோ ஷீமோவை ஒரு மிருகம் போல தான் கண்ட்ரோலில் அடிமையாக வச்சிருக்காரு இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி. ஸோ சாட்டையோட எண்டில் ஒரு கிறிஸ்டல் இருக்கு, அந்த கிறிஸ்டல் பட்ட உடனே இந்த இடத்துல நம்ம காங்கோட கையிலேயே இருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிகிறது உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ டைட்டன்ஸ் பாசிபிள் இந்த கிறிஸ்டலுக்கு வீக்காக இருக்கலாம், மேபி இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணியே மற்ற டைட்டன்ஸை பாசிபிளி இவங்க மைண்ட் கண்ட்ரோலும் பண்ணலாம். ஏப்ஸுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, பட் ஏப்ஸ்லேருந்து டைட்டன்ஸுக்கு பாசிபிள் இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ காங்க ஒரு பக்கம் அடித்து பழக்கிறதுமே தாண்டி பக்கத்தில் இந்த
லாவா ஓடிட்டு இருக்கலாம், அதுக்குள்ள இருந்து நம்ம சிவகமியை இறக்கி விடுறாங்க. நம்ம காங் முகத்துல அல்லு இல்லைங்க, அங்க பாருங்க அவர் கண்ணில அந்த பயம் தெரியுது. எங்கடா கொண்டு வந்து கோத்து விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கையில இருக்க அந்த ஆக்ஸை எடுத்து நம்ம காட்சிலாவோட அந்த அட்டாமிக் பிரத்தை அந்த ஆக்ஸ்ல ஏத்துன மாதிரி இந்த நம்ம சீமாவோட அந்த ஐஸ் பிரத்தை இதுல ஏத்த முடியுமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் சீமோட ஐஸ் பிரத்து செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. அது இந்த ஷாட்ல நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம காங்கோட கையே ஃப்ரீஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம காங்கோட கை வந்து செம்மையா அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஸோ சீமோட அந்த ஐஸ் பிரத்தால நம்ம காங்கோட இந்த கை பாத்தீங்கன்னா அடிபட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் இதுதாங்க, அந்த லாவாவுக்கு பின்னாடி இருந்து நம்ம சீமா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலா அந்த லாவா கொட்டிட்டு இருக்கல இந்த ஷாட்ல, இது அந்த சீமாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காகவே நம்ம ஸ்கார் உருவாக்கி இருக்க ஒரு கேஜ் போல தான் தோணுது. ஸோ சீமா ஐஸால உருவாக்கப்படுது, ஐஸை நிரப்பிச்சு தானே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில லாவாவையே இந்த சீமாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேஜா ஒரு கூண்டா அவர் வந்து உருவாக்கி இருக்காரு ஸ்கார். அப்ப ஸ்கார் எந்த அளவுக்கு புத்திசாலின்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஒரு புத்திசாலியான டைரண்ட் மான்ஸ்டரை நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். கண்டிப்பாக ஃபைட்டு வேற மாதிரி இருக்க போகுது. பின்னாடி ஒரு டைலாகுமே கேட்குது, இந்த இடத்துல காங் வந்து கண்டிப்பாக தனியால் அவனை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது காங் ஒன்றும் தனியாக இல்லைன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா அண்ட் காங் ஒன்னா சேர்ந்து நம்ம சிவம் அண்ட் ஸ்காரை எதிர்த்து சண்டை போட ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸ்டில் காட்ஸில் ஓடி வரதை பார்த்தா பயமாதாக இருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு மான்ஸ்டர் இவ்வளோ நிம்பளாக ஓடி வந்துட்டு இருக்கு பாருங்களேன். ஃபைனல் ஃபைட்டுக்கான சில சீக்வன்ஸுமே காமிக்கப்பட்டிருக்கேன். முக்கியமாக இந்த ரியோ ஃபைட்டில் நீங்கள் அந்த தூரத்தில் பாருங்க, நம்ம சிவம் ரெண்டு காலம் நின்றுக்கிட்டு வானத்தையும் தண்ணியையும் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ சீமா தான் அதுக்கு முன்னாடி உருவான அந்த ஐஸ் எஜுக்கு காரணமாக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சீமாவோட வயசு ஒரு 5000-10000 இருக்கும்னு நினைக்காதீங்க, பல மில்லியன் இயர்ஸாக கிட்டத்தட்ட இந்த மான்ஸ்டர்ஸோட ஆரம்ப புள்ளியே இந்த சீமோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே ஓல்டஸ்டான மான்ஸ்டராக சீமோ தான் இருக்க போது. ஸோ அந்த வகையில் திரும்பவும் ஒரு ஐஸ் எஜ் அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்காகவே சீமாவை வெளியில் இறக்கி விட்டுருக்காங்க போல். ஸோ சீமோ ஐஸ் எஜ்ஜை உருவாக்குறதுக்காக வானத்தையும் தண்ணியையும் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்குங்க இந்த ஷாட்டு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப ஷாக்கிங்கான சீன் இதுதான், நம்ம காட்ஸ்லா அதோடைய இவால்வ்டு ஃபார்மில் காங்கை எதிர்த்து சண்டை போடுது. காங்கோட கையில் ஆப்வியஸாக அந்த மெட்டலாம் இருக்குது உங்களால் பார்க்க முடியும். பட் காங் வந்து காட்ஸ்லாவை அடிக்க முடியாத மாதிரி அங்கே சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கு. அந்த பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகுது. ஸோ காங்கை எதுக்கு நம்ம காட்ஸ்லா திரும்ப அட்டாக் பண்ணணும், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தானே போச்சு திரும்ப சண்டை போட ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது பேக்ரவுண்ட் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தரும் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So which means போன முறை ரெண்டு பேருமே பீஸ்ஃபுல்லா போயிருந்தாலும் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொருத்தர கண்டா பிடிக்காது போல. பட் வேற வழியில ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்த முடியும் சொல்லி அந்த ஒரு புரிதலுக்கு ரெண்டு பீஸ்டும் வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா எனக்கு என்னமோ மேபி இந்த இடத்துல ஸ்கார் காட்ஸ்லாவையுமே கண்ட்ரோல் பண்ணுறாரோங்கிற மாதிரி தோணுது. சீமாவை அந்த கிறிஸ்டல் வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மேபி காட்ஸ்லாவை கூட ஸ்கார் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, காட்ஸ்லா வர்சஸ் காங்கோட இன்னொரு மேட்ச் ரீமேட்ச் வேற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த காட்ஸ்லாவை கெட்ட காட்ஸ்லாவை மாற்றி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். இந்த சீனை டக்குனு டெய்லரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தானே இருந்துச்சு. அடுத்த ஷாட்லேயே நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காரை ஓங்கி குத்துறாப்புல தன்னுடைய அந்த பீஸ்ட் க்ளவுஸை வச்சு கிடையாது, நார்மல் கையை வச்சு ஓங்கி குத்த ஸ்காரோட கடவாப்பல் கழண்டு வந்துருச்சு. இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸ்காரோட பல்லுங்க, பல்லு கழட்டு வந்திருக்கு. அப்போ நம்ம காங்கு எவ்வளோ கோவத்தில் இருந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க, ஏன் அவ்வளோ கோவப்பட்டுச்சு? வெல் பிகாஸ் இந்த ஷாட்டில் அது குத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பிளிட் செகண்ட் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார் ஆக்சுவலாக சூக்கோவர் லைக் கொள்றதுக்காக தூக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படா என் பையனை நீ கொள்ளலாம், ஐ மீன் அடாப்டிவ் சன், பட் ஸ்டில் எப்படி என் பையனை நீ கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் இந்த காங்கு பார்த்தீங்கன்னா ஸ்காரை குத்திருக்குன்னு நம்புகிறேன். ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இதே சீனில் ஒரு ஸ்பிளிட் செகண்டில் இன்னொரு ஷாட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இடம் ஓரமாக யாரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுதா? ஆமை போல இருந்தாலும் அது ஆமை கிடையாது, சீமோ. ஸோ சீமோட ஃபேஸோட ஃபஸ்ட்டு லுக் இந்த ஷாட்டில் தான் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு மில்லி செகண்டில் மிஸ் ஆகிடும். மறக்காமல் நோட் பண்ணுங்கள், மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த இடத்துல பாஸ் பண்ணி பாருங்கேன். சீமோட ஒரு ஃபஸ்ட் லுக் அட் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது, பட் ஸ்டில் ஃபுல் லுக் வந்து அவங்க காமிக்கலன்னு படத்துலேயே பார்த்துப்போம். அதை தொடர்ந்து நம்ம காட்ஸ்லா வர்சஸ் அந்த ஆர்மி சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு நம்ம காட்ஸ்லா அந்த இடத்துல பல நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு போய் தன்னுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை ஏற்ற ட்ரை பண்ணது போல. அது பிடிக்காம ஆர்மி கூட இந்த பக்கம் நம்ம காட்ஸ்லாவுக்கு ஒரு சந்தேகமே ஏற்பட்டிருக்கலாம். ஸ்டில் காட்ஸ்லா பல இடங்களை மனுஷங்களையுமே காப்பாற்றிருக்கேன், பட் மனுஷங்களை விட நம்ம காட்ஸ்லாவுக்கு நேச்சர் தான் முக்கியம். அதனால மனுஷங்களே கூறுக்க வந்தாலும் அச்சு தம்சம் பண்ணிடுவான்னு சொல்லி அதோடைய நியூக்ளியர் ஃபார்முக்கு மாறுது, பயங்கரமாக இருக்குது. அண்ட் சூக்க என்ன தான் தம்மத்துண்டு பையனாக இருந்தாலும் அவனுமே இறங்கி பல இடங்களை நம்ம காங்குக்கு சண்டை போட ஹெல்ப் பண்ணுறான் போல. ஒரு கல்லை வச்சு தன்னை பிடிக்க வர ஒரு காங்கு வந்து பார்த்தீங்கன்னா சூக்க அடிச்சு நவுத்துறாப்புல. ஸோ இது ஆப்வியஸாக இந்த ஸ்கார் கீழே வேலை செய்யக்கூடிய அவங்களுடைய பாடி கார்டு இல்லைனா ஹென்ச்மன் காங்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா பிராண்ட் பண்ணப்பட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் செஸ்டில் அந்த மாதிரி அந்த சிவப்பு கோடுகள் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரிஞ்சு ஸ்காருக்குமே இந்த குட்டி பையன் சூக்கோ தேவைப்படுறான் போலங்க. அவனை பிடிக்கிறதுக்காக தங் ஆளுகளே அவன் அமைச்சு வச்சிருக்கான். இந்த இடத்துல சண்டை பயங்கரமாக போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காங்குக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு தாட்டில் மொனார்க் அண்ட் பாசிபிளி ஏபெக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து நம்ம காங்குக்காக ஒரு புது ஆர்கியூமெண்டட் வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. பீஸ்ட் கிளவுஸ்,
அந்த க்ளவுஸ் நம்ம காங்கோட உடஞ்சி போன அந்த கையை சரி செய்கிறதுமே தாண்டி ஒரு பவர்ஃபுல் வெப்பனாகவும் இருக்க போது, அண்ட் இந்த க்ளவுஸால் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியும் இந்த ஷாட் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். தூரத்தில் இருந்து நம்ம ஸ்கார் வந்து ஒரு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தூக்கி போட காங் அந்த பீஸ்ட் க்ளவுஸுக்குள்ள இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டி பவரையும் அதோடைய ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அடிச்சு நிறுத்துது. ஸோ பீஸ்ட் க்ளவுஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மேபி நடுவில் இது வந்து ரொம்ப ஓவர்பேடாக காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு அப்பப்போ சார்ஜிங் தேவை. ஒரு தடவை எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு 5-10 minutes கழிச்சு தான் திரும்ப ரீசார்ஜ் ஆகும். அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அமைக்கலாம், அதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா கொஞ்சம் ஓவர் பவர்டாக தான் அந்த க்ளவுஸ் இருந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரே அடியில் நம்ம ஸ்காரை நாக் டவுன் பண்ணிச்சுனா அதுக்கப்புறம் வேஸ்ட் இல்லாது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் அந்த வெப்பனோட அந்த கையில் இருக்க அந்த க்ளவுஸோட நம்ம காங் இந்த இடத்துல காஜலாவை மீட் பண்ண ரெண்டு பேருமே அந்த ஒரு ஃப்ரேமில் வேற மாதிரி இருக்காங்க பார்க்க. ரெண்டு பேருமே சமாதானம் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஷாட்டில். அண்ட் இந்த ஷாட்டில் நம்ம காஜலா காங் கூடவே சேர்ந்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைட்டன் ஒரு ஸ்பாட் இருக்கலாம். எனக்கு என்னமோ அங்கே மாத்திரா இருக்குமோன்னு தோணுதுங்க. ஏன்னா அந்த ஃப்ரேமிங் நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம காங் அண்ட் காஜலா தூர தூரமாக நின்றுட்டுருக்காங்க. நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது அண்ட் மேலே ஒரு மிக பிரைட்டான ஒரு பொசிஷனுமே இருக்குது அந்த காந்தினால. கோல்டன் மாத்திராவோட என்ட்ரி இங்கே தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. அந்த மாத்திராவோட சீனா பாசிபிலி டிஜிட்டலா எரேஸ் பண்ணி படத்துல ஒரு சர்ப்ரைஸ் மாத்திரா என்ட்ரியா வந்து பார்த்தினா காமிக்கலாம், சான்சஸ் அதிகம். பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓவர் ஆல் ட்ரெய்லர் செம்ம ஆக்சன் பேக்டா இருக்கு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கதையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்தா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபைட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் போது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. மார்ச் 29 எப்படா வரும்னு சொல்லி காத்திருக்க வச்சுட்டாங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே இந்த ட்ரெய்லர்ல இருந்து கலெக்ட் பண்ணி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணிருந்தா மறக்க முடியல காம்பெனிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க டீம் காஜலாவா டீம் காக்கா அந்த மறக்க முடியல காம்பெண்ட் அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடலை மீ பண்ணி நினைந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா